கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தன்னம்பிக்கைன்னா நான் சரியான்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டு நான் சரின்னு புரிஞ்சினா அப்படி வாழணும், அதுதான் தன்னம்பிக்கை. நான் என்ன கேட்கணும், நான் சரியா ஒரு முறை கேட்கணும் நான் என்ன நானே. தன்னம்பிக்கை கிடையாது, தான் தான் தான், நான் என்ன தான், என் உயரத்தை திருத்த முடியாது. ஒரு ஸ்டூல் போட்டு மேலே நின்றுக்கலாம், உயரம்னு காமிச்சு நிற்கலாம், என்ன சொல்கிறது, பர்மனெண்ட்டாக ஸ்டூல் போட்டு அடிச்சு இந்த இவ்வளோ லைட்டில் செருப்பெல்லாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, வாங்கி போட்டு மேலே நின்று போகலாம். இப்போ எங்கன்னா மடிக்கு வந்தோம்னா கால் போயிடும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போ தன்னம்பிக்கைனா நம்பிக்கை இல்லை, இல்லை நான் இவ்வளோ தான் புரிஞ்சிச்சேன்னா நல்லா வாழ்ந்தியானா கம்ஃபர்டபுளாக நந்தியானா. குள்ளமாக இருந்த உருவு கண்டு இகழியல்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. கடுகு சிந்துட்டு இருந்தாலும் கா வீரியம் கம்மியாகிச்சுலாம் கிடையாது. நான் சொல்லி பெசு பெசாக இது கத்திரிக்காய் இருந்தாலும் காரமாக இருக்காது. பச்சை மிளகா தவளை விட்டு தான், ஊசி மிளகான்னு ஒன்று இருக்கும், சும்மா நாக்கு வச்சுனா அவ்வளோ தான். நீங்கள் நாக்கெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும், சைஸ் மேட்ரு இல்லை. இங்கே தன்னம்பிக்கைன்னா எனக்கு புரியணும், நான் சரியாக இருக்கிறேண்ணா, நான் சரியானதை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன்னா, நான் சரியாக வாழ்கிறேன்னா, என் வேலை எனக்கு போதுமாக இருந்தால் போதுமானதுன்னா, எந்த ஒரு வேலையுமே நீங்கள் போதுமான அளவுக்கு திருப்தியாக செய்யுங்க. எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டீங்களா திருப்தியாக சாப்பிட்டேன், திட்டினீங்களா திருப்தியாக திட்டினேன், குறை வச்சுட்டு வந்துடுறீங்க, ஐயோ ஐயோ இந்த வார்த்தையை முஷ் பண்ணிட்டோமே நம்ம. ஆமாம், தெய்வக்கு வந்தேன்னு ஐயா அழகாக சொல்ல சொன்னார், நம்ம தெய்வக்கு வந்தேன்னு சொல்லாமல் போயிட்டோமே, நம்ம நேரடியாக திட்டமே. ஆமாம், திட்டினதுனால தானே ஐயாவுக்கே பிரச்சனை. நம்ம என்ன பண்ண முடியாதுமே, பட் நம்ம யாருன்னா பார்த்து திட்டவே கூடாது, வாங்க தெய்வக்கு வந்தேன் சொல்லிங்கண்ணா, நம்ம ஒத்திசைவு கொள்ளுங்க தெய்வக்கு வந்தீங்களே, அடிக்கடிக்கு ஒத்திசைவு கொள்ளுங்கள் அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது. அப்பப்போ வேறு மாதிரி சொன்னால் என்ன ஆகுது, பார்த்தான்னு கேட்டால் கோபம் வராது. ஆமாம், பார்த்தா அவள் பார்த்தா அவள் பார்த்தா அவள் பார்த்தா என்ன கோபமே வராது. இன்னொரு வார்த்தையை போட்டு போகிறேன், டென்ஷன் ஆகிடுவான். எதையுமே மிச்ச வைக்காமல் வாழாதான் உன்னுடைய உன்னுடைய பலம், சுயபலம் இருக்கணும். புரியுதா, சுயபலத்தை புரிஞ்சினேன்னா தன்னம்பிக்கை தேவையில்ல, அதான் நான் அந்த கால் தாங்கி தாங்கி நடப்பேன்ல, அது நான் தான். ஒரு விரல் இருக்காது இல்லை எனக்கு, அது நான் தான். ஒரு விரல் எனக்கு சுண்டி போயிடுச்சு இல்லை, ஆக்சிடெண்ட்டில் ஒரு விரல் போயிட்டு இருந்தது தான். காது சுருங்கிட்டு இருக்கோம் எனக்கு, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் காது எரிஞ்சிச்சு, அது நான் தான். ஈஸி இல்லை அடையாளம் அதெல்லாம், எதெல்லாம் உனக்கு அவமானமோ அதெல்லாம் அடையாளன்றேன் நான். புரியுதா என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அவமானமா அதெல்லாம் என்ன உனக்கு அடையாளம், ஏன் அசிங்கமாக இருக்கிற, அதெல்லாம் அழகாக இருக்கு. இந்த மீசையை முளைக்காமல் மீசெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கோம், தாடி மட்டும் வந்துருக்கல, அது நான் தான். கண்ணச்ச மாதிரியே பேசினு இருப்போம் பார்த்தீங்களா, அது நான் தான். பேசின மாதிரியே கண்ணடிப்பேன், அது யார் தான், நான் தான். அந்த கோண வாய்க்குது இல்லை, அந்த கோண வாய் கோபால் நான் தான் சொல்ல வெக்கப்படுற, எது எது பிரச்சனையும் அதை சொல்கிறேன், அதான் அதுதான் அடையாளமே ஆக்கு. புரியுதா, பெருமையாக சொல், கக்கூஸ் கழுவுறேன்னு பெருமையாக சொல், ஐஏஎஸ் தான் பெருமையாக சொல்லணும்னு என்ன தலையை தான் என்ன, பாவம் ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு எங்கே போய் உட்காந்துக்கிறாரு, அவர் வேறு மாதிரி குஞ்சுனுக்குறாரு பாவமாக இருக்குது அவர் பார்த்தா. கக்கூஸ் கழுவுர் எப்படி பேர் நினைக்கிறார், செம்ம தெம்பா இருப்பார், செம்ம வீட்டில் போனால் போனாட்டி கூப்பிடுவார், டீயை தாடி அப்படின்வார், ஊருக்கா கூட வைக்கல அப்படின்வார். ஐஏஎஸ் எங்க என்ன செஞ்சீங்க என்னவர், யாருக்கிட்ட, வேலைக்காரங்கிட்ட, நல்லா வாழ்கிற நீ. புரியுதா, இதெல்லாம் புரிஞ்சுச்சானா நீ தன்னம்பிக்கையோடு இருப்ப. கேர பிளாட்ஃபார்ம் என்ன இப்போ அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்லை, இவங்க அவங்க கேட்பானே நக்கீரன்னு நக்கி, அந்த இது பட திருவையாடலில் கேட்பான்ல, சிவாஜி நாகேஷ் கேட்பார்ல, தர்மி கேட்பார்ல, இவனை கடவுளை பார்த்து என்ன கேட்பார், வீடு எங்கே இருப்பீங்க, நான் எல்லாம் தெரு தெருவாக அழிவு பொழுது. ஆளாளப்பட்ட கடவுளுக்கே ஒரு வடிவம் இல்லை, சும்மாங்கிறான் இல்லை, எல்லாத்தையும் படிச்சுட்டு தனக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்காது. இதெல்லாம் புரிஞ்சுச்சேனடி அப்படியே அவமானத்தில் சாவேன், சி இதுக்காக நம்ம அல்பம் ஒரு வடிவம் கொடுத்துட்டதுக்காக பெருமையை வச்சுங்கிற. இதெல்லாம் புரிஞ்சுச்சானா உனக்கு தன்னம்பிக்கை பெருசாகிடும், தன்னம்பிக்கை அதிகமாகச்சுன்னா யாருக்கிட்டையும் திமிராகவே இருக்க மாட்டேன், இயல்பாக இருப்பேன், ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவேன். ஒன்று ஆட்டல் பந்தாலாம் தேவையில்லை, ஏன் எதார்த்த உண்மை புரிஞ்சுச்சானா பந்தா தேவையே இல்லை, எதார்த்த உண்மை புரிஞ்சுச்சானா தேவையில்லை உனக்கு வந்தா தேவையில்ல, பெருமையை நினைக்க மாட்டேன்ற, உன் வேலையை பெருமையாகவே நினைக்க மாட்டேன்ற, நீயே உன்னை அவமானம் பற்றிக்கிற. இந்த ஊர்லேயே ஒரு குடிசை வீடு எங்கள் வீடு தான், வேறு என்ன குடிசை வீடு கட்டிக்கிறாங்களா, பார்த்தாவே கண்டுபிடிச்சிருங்க, மனுஷர் வச்சுருக்கோம், அந்த தெருவிலே எங்கள் வீடு தான் குடிசை வீடுன்னு சொல்ல. புரியுதா என்ன சொல்கிறது, செருப்பே இல்லைன்னா சந்தோஷப்பட்டு யாரை திடீர் போக மாட்டாங்க.
மண்டபத்துக்கெல்லாம் போனால் தைரியமாக போயிட்டு வரலாம். அதனால் எது உன் வறுமையோ இது தன்னம்பிக்கை என்னன்னா உன்னை நீ புரிஞ்சிடணும். அதுக்கு நீ வறுமையாகவே எந்திராத, ஏழையாகவே எந்திராத, அது ரொம்ப தப்பு. திமிராகவே எந்திராத, தன்னம்பிக்கை என்ற பேரில் திமிரில் ஏழ்மையாகிடாத. இந்த உலக சுகத்தை அனுபவி, வசதியாக இரு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஆணாவோ பெண்ணாவோ வந்தால் கொண்டாட்டமாக இரு, சிரிக்காத என்னவான், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு, புகையில விரிச்சா மயிரா போச்சு, எனக்கடா வந்து நான் சிரிப்பேன் சிரி, அதுக்கும் சேர்த்து ஒரு சிரிப்பு சிரி, சிரிக்கூடாதுன்னு சிரி, ஆமாங்க சிரிக்கூடாது, ஆனால் வருது என்ன பண்ணுறதுன்னு. புரியுது என்ன சொல்கிறது, தன்னம்பிக்கைன்னா என்ன, ஆணவம் ஆகிடக்கூடாது. தன்னம்பிக்கைன்னா ஒருமையில் இருந்துக்கின்னு நீ நிற்க, நான் உட்காரன்னு கோமனை கட்டி தெரிஞ்சிருந்தேன், பாவம் ஆல்மா கோ கோமனை மக்கி போச்சு நான் தேடுவதானே, அதோட என்ன பண்ணேன், முதல்ல சந்தோஷமாக இரு, உன்னை ஒத்துக்கோ, அங்கேருந்து வளரு, அப்படியே இருந்துடாத. குடிசை வீடு இருந்துன்னு அடையாளம் சொல், ஆனால் குடிசை வீட்லேயே இருக்காத, குடிசை வீட்டில் தான் என்ன, அது அப்படியே வர முடியும்னு கேளு. என்ன பண்ண, அப்படியே வர முடியும், இப்போ தான் மெதவீடு கட்டிக்கிறேன் சொல், வளரு. தன்னம்பிக்கைன்ற பேரில் உனக்கு தைரியமாக ஊட்டி நீ உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நீ அங்கேயே நின்றாத, அக்செப்ட் பண்ணிக்க தப்பு கிடையாது, அங்கேருந்து கான்ஃபிடெண்ட்டாக வளரு, அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே எந்திராத. ஆமாங்க ஜாதியில் நான் பறைய மாட்டுக்கறி தான் சாப்பிடுவேன்னே சொல், அதுவும் நல்ல பணம் வந்துட்டு பேர் கூட மாட்டுக்கறியை சாப்பிட்டு நிற்ப, நான் மாட்டுக்கறி சாப்பிடணுன்னா வீட்டுக்கு போனாக்க மாட்டுக்கறி செஞ்சு வச்சிட்றான் பைத்தியக்காரனுங்க. இது ஒரு ஜாலியாகிது இல்லை, ஐயா சொல்லிட்டாருட்டு, ஐயா சொல்லும்போது அவர் ஏழ்மையாக இருந்தார், மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, மாட்டுக்கறி சாப்பிட மான் கறி கூடு, அரசாங்கம் தப்பாக சொல்லுதுன்னா உற்று மான் கறி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு எதனா கறி கூடு, உடும்பு கறி கூடு, காஸ்ட்லி கறியாக பாரு இல்லை. இது இது ஒரு ஐடியா இருந்துச்சு, இதுவரை செஞ்சு வரைய தந்து கொடுத்துருத்து, அங்கே போய் செஞ்சேன் இங்கே போய் செஞ்சேன்ட்டு. நல்லா வெள்ளாட்டு கறி ஏழாட்டு கறியாக வாங்கிட்டு வந்து தரலாம் தானே, அது 1000 ரூபாய் இல்லை, இது 400 ரூபாயில் மேட்ரு முடிச்சிக்கலான்ட்டு. தன்னம்பிக்கைன்ற பேரில் என்ன வாயிடாத, தரம் தாழ்ந்தோம் போயிடாத, இரு மகிழ்ச்சியாயிரு, ஆனால் வளரு, அப்படியே ஒத்துக்கின்னு என்ன பண்ணுறாத, இருந்துடாத. நீ பண்ண நான் தம்பி தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், திமிருது தன்னம்பிக்கை வேற, திமிரு வேறு. உனக்கு உன்னுக்கு உன்னளவில் நீ சந்தோஷமாக இரு, ஆனால் எல்லா செயலும் செஞ்சு உன்னை பெரிய ஆளாக்கப்பாரு. படி முடியும்னா படி, வேலையை சிறப்பாக செய்ய முடியும், படியும் வரல, படிப்பு விட்டுருன்ற நான், வராத ஒன்றை செய்யாத, எது வருதோ அதை செய், எப்போ பார்த்தாலும் வராத ஒன்றையும் செஞ்சு நிறுத்து, பானை வரலையா விட்டுருன்ற நான், செங்கல் செய்ய, அந்த மண்ணில் நான் பானை தான் செய்வேன், அவர் மட்டும் உருட்டு செஞ்சுங்கிறார், ரெண்டு வச்சு வச்சு ஓட்ட போட்டுனுக்கிறேன், எவ்வளோ நாள்னா 90 வயசு ஆகி பானையே செய்யாமல் செத்தும் போயிருத்து, 10 செங்கல் செஞ்சுட்டு செத்துருக்கலாம்ல, எது வருது அது என்ன பண்ண, செஞ்சுட்டு ஓ இல்லை நான் பானை தான் செய்வேன் இப்படிலாம் அடம் பிடிக்காத, என்ன பண்ணுது, மந்திரமே வரலன்னா விட்டுறேன், மந்திரம் வரலன்னா டேபிள் கார்டு போட்டு வாயாசிக்க வேண்டியது தானே. இதெல்லாம் ஒரு விஷயமா, தன்னம்பிக்கைன்ற பேரில் ஏமாந்தம் போயிடாத, திமிராகவும் வந்துடாத, பட் உன்னை மதி, நீ சந்தோஷமாக இரு, உன்னை கொண்டாடு, உன் தேவைகளை சந்தி, சாப்பிட்டியா பாரு, தூங்குனியா பாரு, நல்லா மகிழ்ச்சியாகிறியான்னு பாரு, புரியுதா, அவங்க அவங்கள பார்த்து வேதனை படாமல் கிரியாப்பார், நிறைய பொண்டாட்டி புருஷனும் இதே வேலை, பொண்டாட்டி பார்த்து வேதனை படுத்து புருஷனுக்கு, புருஷனை பார்த்து வேதனை படுத்து பொண்டாட்டிக்கு, இது ஒரு வேலையாக வச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா அவங்க பிரச்சனை இல்லை. ஐயோ அப்படிங்கிறாளே, ஐயோ இப்படிங்கிறானே, ஒரே டென்ஷனு நமக்கு, நாளைக்கு செத்துடுறேன், இன்றைக்கே செத்துடுது தானே, நாளைக்கு செத்துறேன், செத்துருவங்களா இருந்தால் செத்துட்டு இருப்பாங்க, சொல்கிறவங்க யாரும் சாவறது இல்லை, புரியுதா, நாலுலேருந்து குடிக்க மாட்டேன்னா அதுதான், குடிக்காமல் இருக்க மாட்டேன்னு அர்த்தம், புரியுதா, நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ட்ரெயினில் செத்துருவேன், ஒரு நாள் போ ட்ரெயின் தண்டவாளத்துலேருந்து எந்த ஒரு போகிற பாருன்னுவான், அவன் நம்ம போய் செத்துட்டுப்போம், அவன் வந்து எத்துன்னு வருவான் நம்ம மனத்தை, என்னடா இது அவன் சாவான்னு பார்த்தா நம்ம சேர்த்துட்டுமே ஆகிடுவோம், மாதிரி ஏமாற்றுவாங்க சுற்றி. தன்னம்பிக்கைன்னா உன்னை நீ வளமாக வச்சுக்கணும், எது வந்தாலும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனால் அது போதுன்னு இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் வாழ்க்கையின் கடைசி எல்லை வரைக்கும் முயற்சி செய்யணும், முன்னேறத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறது எப்படி, எவ்வளோ அடைஞ்சாலும் அதுக்கு தான் ஆசை குத்து வச்சுக்கிறான், சைக்கிளோடு போகல, காரோட போகல, ஃப்ளைட்டோடு போகல, ஹெலிகாப்டரோட போகல, இன்னும் கேட்டுனேங்கிறீங்க, இதெல்லாம் தப்புன்றான் கிடையாது, நம்ம மனம் அப்படி தான் செய்யப்பட்டிருக்குது, கடைசி வரைக்கும் வளரணுன்றதுக்காக அதை செஞ்சப்பட்டிருக்குது, புரியுதா, வாழ்கிற வரைக்கும் என்ன ஆகணும், வளரணும்னு செய்யப்பட்டிருக்கு, அதுக்காக அதை எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி சாவாத, எது முடியுமோ அதை செய், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எடுத்து வை, 100 ஸ்டெப்பை பற்றி யோசிச்சுனே இருக்காத, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுனே வா, ஒரு நாள் பெரிய ஆளாக இருப்பேன், புரியுதா, என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுனே வந்தேன், ஒன்றும் செஞ்சுனே இருக்கிறேன், ஒன்றும் செஞ்சுனே இருப்பேன், எது வரப்போமோ எனக்கு தெரியாது, அது வரைக்கும் போயிட்டு போயிடுவேன், அவ்வளோதான், புரியுதா, முன்னேற்றத்துக்குன்னா வச்சுக்காத, இலக்கெல்லாம் வச்சுக்காத,
அச்சீவ் ஆகிட்டேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சாவர வரைக்கும் வாழ்ந்துனே இருக்கலாம், சாவர வரைக்கும் வாழ்ந்துனே இருக்கலாம், அப்படி தானே? ஒரு ஒரு சுவாசமும் கவுண்டிங் கவுண்டிங்கில் என்ன தான் எனக்குதே. எப்போதும் எண்களை போல் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்ந்துனே இரு. வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி இருக்கணும்? எண்களை போல் நல்லா வளரு. தன்னம்பிக்கை ஊட்டுறேன்லாம் நினச்சிக்காத, உன்னை அப்படி தான் கடவுள் படைத்தார். நீ பக்கத்தில் பார்த்து பார்த்து வேங்கி போகிற, எழுந்துக்கினே பக்கத்தில் தூங்கினுக்கிறாங்கன்னு உன்ன கொண்டு தூங்குறேன். அது புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், நீ என்ன பண்ணிக்கா? ஏந்துக்கோ. ஏன் தருதில் தூங்கினுக்கோ, நீ என்ன பண்ண? ஏந்துக்கோ. விழிப்பு வந்த உடனே ஏந்துரு. இதுதான் உன்னுடைய அச்சி, முதல் அஸ்திவாரமே அதுதான். விழிப்பு வந்தால் என்ன பண்ணின்னா ஏந்து. இதுதான் அடிப்படை. மற்றதெல்லாம் சும்மா ஆன்மீகம் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஏந்த உடனே ஏந்துக்கிது. கடவுளை நினி, இல்லைன்னா காதலி நினி, எனக்கு தெரியாது. கருமம் கக்கா கூப்பிடும் உன்னை, வாடா அப்படின்ட்டு. ஆமாம், கக்கூஸ் அழைக்கிறது, கக்கூஸ் அழைக்கிறதுன்னு காலைல உன்னை கூப்பிடும். தப்பு கிடையாது, நன்றி சொல்லு. எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை அது. இல்லை உன்னை உன்னால் பேருந்து பார்த்துன்னு இப்பியா, வா நீ இருக்கு தொத்தா, நான் என்ன பண்ண மரியாதையா? ஏந்து வந்தேன், நீ கண்டி வரலன்னா என்ன இருக்கும்? உன்னை உணரான் பார்த்துனே எழுந்திருப்பேன். ஒரு முறை நன்றி சொல்லிப்பார், அத்த வாட்டி உனக்கே அவமானமாக இருக்கும். நான் தடிக்கும் அத்துது பேண்ட்ருப்பேன், அழித்த மாதிரியே இருக்கும், பேண்ட மாதிரியே ஆகிட்டு இருக்கும். பார்த்து பய, அதனால உசாராரு. காலைல ஏந்துக்கோ, நல்லா வாழு. எது கஞ்சியாக சந்தோஷமாக குடி, கூழா சந்தோஷமாக குடி. அழகாக சொல்லிட்டு போயிடறாங்க, கந்தையானாலும் கசிக்கு கேட்டு கூழானாலும் குளிச்சு குடி, சந்தோஷமாக இரு. சிரி, பல் இல்லைன்னு நினைக்காத சிரி, வயசாகிச்சின்னு நினைக்காத சிரி, புரியுதா? ஏழையாக நினைக்காத சிரி. யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு நினை. நம்மளே நல்லா இல்லை, அவனும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். மூஞ்சி போச்சு வைக்காத. நீ நல்லா இல்லை கூட அவங்க தான் நினையே, அவங்க நல்லா இருக்கணும். நம்ம தான் கார் வாங்கிறதுக்கு இல்லை, அவங்க ஆகிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க. அவன் நம்ம தான் வீடு கட்டுறதுக்கு இல்லை, அவங்க வீடு கட்டிட்டாங்க. நமக்கு தான் புள்ள போகிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு புள்ள போகுது. நமக்கு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு இருக்குது. சந்தோஷப்படு, சந்தோஷமே பட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு சுற்றிங்கன்னா வாழ்க்கை முழுசாக நஷ்டமாயிடும். புரியுதா? நம்பிக்கை என்ன என்னன்னு. அடுத்தவங்க நல்லா நினைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ பெரிய தாராள மனசு ஒன்று தெரியுமா? ஐயோ, அது சொம்மனா சொல்கிறீங்க. யாருமே நல்லா நினைக்கிட்டே கிடையாது. பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே கவனமாக இருக்கிறா, இவன் பாட்டு நல்லாக்குறானே. ஆமாம், இவனுக்கு பாட்டு நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, மெசேஜாக வருது பேசிக்கிறான். நீ வந்தான் பேச வேண்டியது தானே? ஐயா, நான் கருப்பு கரிசி பேச மாட்டேன், சிவப்பு கரிசி என்ன ஆகிடுன்றது நம்போ. இவன் அவளை பார்த்துன்னு, அவள் அப்படி பண்ணுறா, அவள் அப்படி வாங்குங்கிறா, இப்படி வாங்குற, என்னடா அவன் பிரச்சனை? நீ வாணுன்னா வாழ வாழை கட்டி விட்டுப்போ. ஊரில் ஒரு பொம்பளை தானே இருக்கிறா, இல்லை எங்கன்னா போய் காலில் கையில் ஊந்து என்ன பண்ண போய? ஏன்னா இழுச்சி வாய் பொம்பளை மட்டும்தானே எல்லாத்தையும் பண்ணிப்பான்ட்டு அவளே, அவளாண்டி ஏங்கி நின்றுக்கு ஏமாத்துறது. புரியுதானே கதைன்ட்ட? நீ என் பொண்டாட்டி இல்லை? பொண்டாட்டி என்ன கூட எப்படி தான் இருப்பா? உன் திறமை வந்து கைப்பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி கூட மதிக்கத்தில்லன்னு சொல்லிட்டு தானே போயிடறானுங்க. உன்னை காப்பாற்றி உன்னை வளமாக வச்சுக்கிட்டு உன் வேலை, அத்தவங்க காப்பாற்றுன்றதெல்லாம் அப்புறம். முதல்ல உன் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகட்டும். புரியுதானா சொல்கிறது? சந்தோஷம் பொங்கி தான் ஒழியணும். என்ன சொல்கிறது? இருக்கத்தெல்லாம் ஊற்றிட்டு நீ வேதனை பண்ணக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் சந்தோஷம் யாருக்குன்னா கொடுத்துட்டு வேதனை பண்ணுதானே அது அதுதான். அது மாதிரிலாம் தியாகம் பண்ணுக்காத. தன்னம்பிக்கைன்ற பேரில் தியாக செயலர்களாக இருக்காதிங்க. வாழ்க்கையை இழந்து இருக்காதீங்க. பித்தியாருக்காக வாழ்கிறேன்னு பொய் சொல்லாதீங்க. உங்களை கூட யாரும் சாக மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டானுங்க, கதையெல்லாம் சொல்லிட்டானுங்க. இந்த தண்ணியை குடிக்கிறவங்க செத்துருவாங்க, உயிராயிடுவார் அப்படின்னு யாருமே குடிக்காம விட்டாங்க. இதெல்லாம் பார்த்து தானே, சினிமாவில் ட்ராமாவில் நாடகத்திலலாம் நம்ம நேராகவே பார்த்துங்கிறோம் தானே. பொன்னாட்டி புருஷன் அவ்வளோ அந்யூன்யமாக இருப்பாங்க. நாங்கள் பிரிஞ்சே வந்தது இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா சைக்கிளில் வருவாங்க போவாங்க, ஒன்றா பத்துப்பாங்க. எங்களுக்கு ரூம் கொடுத்தா ஒரே பாய் கொடுங்கலாம் கேட்பாங்க எங்கள் சொந்த காலத்தில் ஒருத்தர். பொன்னாட்டி செத்துட்டா புருஷன் உட்காந்துருந்தாங்கிறான் பேண்டுக்குன்னு நான்டுக்குன்னு பேர் என்ன பண்ணலாம்? புரியுது என்ன சொல்கிறேன்றது? தன்னம்பிக்கைன்னா நான் எனக்காக வாழ்கிறேன். யாருக்காக? நான் அதில் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருப்பேன். நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னை படைத்தவனுக்கு. படைத்தவன் எப்படி இருக்கிறான், அதை நான் எப்படி இன்னும் அதை கூட வாழ்கிறது. சாவுனா என்ன? நான் எப்படி சரியாக சாவுறது? வாழ்க்கை என்ன என்ன? நான் சரியாக வாழ் அதுதான் பாடலாம் வச்சுக்கிறேன், கோர்ஸ்லாம் எதுக்கு வச்சுக்கிறேன். அதுதான் வந்து மரியாதையாக கற்றுன்னு போ. நீ ஏன் மானம் கெட்டு போய் பேசுகிற? பார்த்தா பார்த்தான்னு வேறு மாதிரி சொல்லுனுக்குற, இல்லை கேட்டாக்கா ஒத்தி செய்யக்கொள்ளுன்னு வேறு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். உனக்கிட்ட நான் ஏன் வருதுன்னா வராதே வைக்கப்பட்டு போடான்றேன் நான். உனக்கு இல்லை, நான் உனக்கு இல்லை. என் புறத்தோற்றத்தையோ என் வார்த்தையும் பார்த்து மயங்கி வைக்கப்பட்டு வெளியே போனால் நஷ்டம் உனக்கு. நான் உனக்கு ஒரு யதார்த்தவாதி எவ்வளோ தெளிவாக பேசிக்கிறேன்னா உன் குழப்பம். நேராக கேள்வி கேட்குற வாடான்றேன் நான். அதனால் பிரச்சனை வந்துடுன்றேன் நான், நேராக வந்துடுன்றேன் நான், பார்த்துடலான்றேன் நான். யாரோ ஒரு மதவாதி பாவம் புக்கு குத்துறாரு படி சொல்லினா அது உனக்கு உனக்கும் பொண்டாட்டி என்ன போகலாம் புக்கு குத்துட்டு என்ன இப்போ பிரச்சனை? என்ன பிரச்சனைனா அமாவாசை காட்டு இன்றைக்கி வர முடியாதுன்னு.
கலனில் கருப்பாக ஒரு கட்டட்டு போட்டுறேன், கடைக்கன்னு ஓடி போய் இன்னைக்கு வேலைக்கு ஆகாதுன்னா கருப்பு கட்ட போட்டு வச்சுருக்கேன். ஏங்க என்னால்னாக்கா அதுவும் ஆகப்பாருன்னு அவள் பார்த்துப்பா. அப்பமா அவளே போட்டுருவா கருப்பு கட்டத்தை, அது டை ஒன் செஞ்சு டெய்லி குத்திடுவான்னா இன்றைக்கி அம்மாவாசைங்க நீங்கள் வராதிங்கன்றுவா. முதல்ல நீ வரலாம், அம்மா நான் வருவானான்றுவா. இவ்வளோ தானே கத்துறது தானே. தன்னம்பிக்கைன்ற பேரில் ஆணவமாகவும் இருக்கக்கூடாது, திமராகவும் இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்ட்டு. அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. ஜாதியில் மட்டமாக இருந்தால் சொல்லு, ஆமாங்க நான் ஒரு மட்டமாக நான் ஜாதி மாட்டுக்கறி சாப்பிடுவேன், ஆட்டுக்கறி சாப்பிடுவேன், கோய்கறி சாப்பிடுவேன், நீங்கள்லாம் பூண்டு போட்டு சாப்பிடாமல் இருப்பீங்க. ஓ அதான் வாய்ப்பு வாய் தந்த மாதிரி சொல்லி தான் நான் தடிதான்னு கேளு. பக்கத்தில் போனால் ஒரே வேர்வை நான் தடிது யார் மேலே? எல்லோரும் மேலேயும் தானே. பர்ஃப்யூமெல்லாம் வாங்கி வச்சு கற்றுக்கணும், என்ன ஆகிட்டு போகிறேன், வாங்கிக்கோ கற்றுக்கோ. இல்லை வாயில் எதனா போடு, மெல்லு நல்ல நல்ல வாசனையான சுவைகள்லாம் இருக்குதா இல்லையா? வாய் நட்டுற ஒரு சாதாரண இது சாதாரண விஷயம். தன்னம்பிக்கையாக ஏந்துடுறேன் நான் தெரியுதுண்ணா. வாய் துண்டு நட்டுறேன்னா இது சாதாரண விஷயம். மின்ட்டெல்லாம் விற்கிது, வாங்கி என்ன பண்ண, வாயில் பொண்ணு மென்னு போய் பேசு. அப்படியே வாசனையாக இருக்கும்ல அவ்வளோமா, நான் தெரிகிற வாய் தான் என்ன ஆகிடும், வாசனையாக்கு நல்லா இருங்க. புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு. எவனா சாமியார் கிட்ட போயிட்டு நீ எதனா வாழ்க்கையை கற்றுக்குன்னு வாழ்கா வாழ்க்கா அம்மா கொய்யாக்கா மாங்கா இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுன்னு வச்சுக்க, வெறுப்பாயிடுவேன் நான். யார் என்ன பார்த்தோம்னா வாழ்க்கா வாழ்க்கா கொய்யாக்கா கொய்யாக்கா போட மாங்கா மாங்கான்னு வேண்டியது தான். தமாசா இருக்குது பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரிலாம் லூசுங்களா ஏன் கடவுள் நம்மளை உள்ள விட்டுக்கிறான்? யார்னா வாழ்க்கா வாழ்க்கானா வெண்டக்கா வெண்டக்கான்னு மாதிரி சந்தோஷமா இருங்க. இவ்வளோ தான் தன்னம்பிக்கை. சரிங்க, நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.